Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு டிக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு வீடு ரொம்ப ஆர்கனைஸ்டா அண்ட் ரொம்ப ஈஸியா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கணும், ரொம்ப டைம் செலவு பண்ணாம ஈஸியா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்குறதுக்குலாம் முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது டிக்ளட்டரிங் தான். நான் பார்த்தீங்கன்னா நான் January 2022 தான் இந்த டிக்ளட்டரிங் நான் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பித்து கொஞ்ச நாளில் நான் இந்த 91 ஐட்டம்ஸில் முக்கால்வாசி டீக்ளட்டர் பண்ணிட்டேன் அண்ட் கண்டினியூஸாக இது வரைக்கும் ஒரு 8-9 months ஓடி இருக்குது இந்த வருஷத்தில். அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் இந்த 9 months நான் டீக்ளட்டர் பண்ண 91 ஐட்டம்ஸ் தான் இது. நான் இதை வந்து பிரித்து சின்ன சின்ன வீடியோவாக ஒரு 3 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாக எல்லாம் கிடைக்கும். ஸோ ஒரே இடத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் வந்து இந்த லிஸ்ட்டு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் பிரிண்டபிள் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நான் வீடியோ நடுவில் இந்த டீக்ளட்டர்லாம் பண்ணனால எனக்கு என்னென்ன பலன் கிடச்சிது, எப்படி நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறதையும் அண்டு ஒவ்வொரு பொருளையும் நான் என்ன மாதிரி டொனேட் பண்ணேனா இல்லை என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 6 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஏன் வார்ட்ரோப் அப்படின்னு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு துணியை வந்து டீக்ளட்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் துணியை டீக்ளட்டர் பண்ணும்போது நம்ம அதை சேல் பண்ணணும் அப்படிலாம் நினைக்க மாட்டோம், யாராவது இல்லாதவங்களுக்கு தான் டொனேட் பண்ணிடுவோம். ஸோ வந்துட்டு அது ரொம்ப நாள் வந்து பைலப் ஆகி இருக்காது. ஏதாவது நம்ம சேல் பண்ணணும் இல்லை இடைக்கு போடணுன்னா நம்ம சேர்த்து வச்சு போடணும். அது வந்து கொஞ்சம் நம்ம அந்த கிளட்டர் நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது டென்ஷன் ஆகும். பட் வந்து க்ளோத்ஸில் வந்து அந்த மாதிரி கிடையாது. அண்ட் நான் எப்படி டீக்ளட்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து என்னோடய வார்ட்ரோப் ஃபுல்லாத்தையும் பிரித்து நான் டீக்ளட்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய வார்ட்ரோப் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 days முடிச்சிட்டேன். அதுக்கடுத்தது என் பையனோட திங்ஸ் வந்துட்டு ஒரு நாளில் முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து என் ஹஸ்பண்டோட திங்ஸ் வந்துட்டு ஒரு நாள் ஆணுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா எக்ஸஸான பெட்ஷீட்ஸ் அண்ட் டவல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் இருக்கும், அதெல்லாம் நான் வந்து டீக்ளட்டர் பண்ணேன். இந்த கேட்டகரிஸில் தான் நான் டீக்ளட்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு வார்ட்ரோப்பில் வந்துட்டு நான் என்னென்ன டீக்ளட்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸஸ், நம்மளுக்கு பத்தாத ட்ரெஸ்ஸு, நம்ம பத்தாத ட்ரெஸ் அதுக்கப்புறமா நம்ம உடம்பு குறைச்சிட்டு போடலாம் அந்த மாதிரி நிறைய கண்டிப்பாக ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்போம். நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாத்தையுமே வந்து நான் போட்டுட்டேன். ஏன்னா என்னோடய வார்ட்ரோப்பே என்னோடய ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கே மாறிடுச்சு. ஸோ அந்த ட்ரெஸ் வச்சுருந்தேன், எனக்கு பிரயோஜனம் இல்லாதனால நான் போட்டுட்டேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமாக குறிப்பாக சாரீஸில் சொல்கிறேன், யாராவது கொடுத்துருப்பாங்க நம்ம வச்சுருப்போம் ஆனால் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிக்காது இல்லை நம்மளே வாங்கியிருப்போம் நம்மளுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு 2 வருஷமாக நீங்கள் அதை கட்டவே இல்லை, அதை நீங்கள் எடுத்து கூட பார்க்கலன்னா அந்த ட்ரெஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லைன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்னர் வேர்ஸில் ஹோல்ஸோடு இருக்கிறது கண்டிப்பாக எல்லாரோட வார்ட்ரோப்லையும் ஒன்றாவது இருக்கும். எங்கிட்டையும் அந்த மாதிரி நிறையா இருந்தது. அது எல்லாத்தையுமே போட்டு என்னோடய இன்னர்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம நல்லதாக வாங்கி போடணும். ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதெல்லாம் போடக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ், பெட் கவர்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய எக்ஸஸாக இருந்தது, ஏகப்பட்டது இருந்தது என்கிட்ட சொல்லப்போனால். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெட்ஷீட் வந்துட்டு 2 பெட்ஷீட் தான் வீக்லி அதை மாற்றி போட்டுப்பேன். அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான். ஸோ வந்துட்டு அதே எனக்கு கரெக்டாக இருக்குது, அதுக்கு மேலே நான் வச்சல. அது வந்து பில்லோ கவர்ஸும் என்கிட்ட எவ்வளோ பில்லோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துலேயுமே 2 செட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் டவல்ஸ். ஹேண்ட் டவல்ஸ்லேயும் வந்து ஏகப்பட்ட சும்மா அந்த ஏதாவது ஒரு ஷாப் போகிறோன்னா ஏதாவது சும்மா 10 ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா வாங்க தோணும். அந்த மாதிரியே சேர்த்து சேர்த்து நிறைய அவ்வளோ ஹேண்ட் டவல்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஏன் சொல்லப்போனால் இன்னுமே கூட நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய இருக்கு நல்லா ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஹேண்ட் டவல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத் டவல்ஸ். அந்த பாத் டவல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம் கிழிஞ்சிருக்கும் இல்லை அழுக்காயிருக்கும் ரொம்ப பழசாயிருக்கும், அதெல்லாம் தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுட்டே இருந்தேன். ஏதாவது கிழிச்சு பழைய துணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சேர்த்து வச்சுருந்தேன். பட் அதை எல்லாத்தையுமே போட்டுட்டேன், ஏன்னா நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன், அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பழைய டவல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ஷிஃப். நம்ம வந்து கர்ஷிஃப் ரொம்ப நிறையா வாங்கி சேர்ப்போம், அதனால் எல்லா கர்ஷிஃபையும் போட்டுட்டு எனக்கு பர்டிகுலராக என்ன வேணுமோ நல்லா காட்டன் கர்ஷிஃப் மட்டும் தான் வச்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு குழந்தைங்க ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு பத்தாத ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப கிழிஞ்சு போன மாதிரி ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாத்தையுமே ரெண்டாவது குழந்தைக்காக எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தால் நான் எடுத்து வச்சுருந்தேன், பட் வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்துட்டு அதெல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். அப்புறம் வந்து பத்தாவது வின்டர் வேர், நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது யூஸ் பண்ண வின்டர் வேர்லாம் வச்சுருந்தேன். அப்படின்னா பாருங்கள், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் பேக்குள்ள வின்டர் ஸ்வெட்டர்ஸ்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து நிறைய ஹேண்ட்பேக்ஸ், நான் வந்து ஸ்கூல் சாரி காலேஜ் படிக்கும் போது நான் யூஸ் பண்ண பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அது அப்புறம் பர்சஸ் இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கே, அதனால மல்லுக்கட்டி போட்டுப்போம் அந்த மாதிரி ட்ரெஸ். அதுக்கப்புறமா ஒரு டைம் போட்டுக்கிறதுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு, ஆனால் நம்ம அதுக்கப்புறம் ஒரு அந்த ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம போட்டே இருக்க மாட்டோம். அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா பழைய மேட் அண்ட் ட்ரக்ஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஆன்டி ஸ்லிப் மேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் பையன் இருக்கனால அதுதான் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், ஏன்னா குழந்தை அவன் அங்கங்கே ஓடுவான், அதனால் அந்த மாதிரி பழைய மேட்ஸு ரக்ஸு இது எல்லாத்தையுமே போட்டுட்டேன். ஸோ கிளாத் ஐட்டமில் வார்ட்ரோப் ஐட்டமில் இதெல்லாம் தான் நான் டிக்ளட்டர் பண்ணது. அடுத்து ரெண்டாவது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சன் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் முன்னாடி என்னோடய பழைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன், என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட அந்த கிச்சன் வேர் முக்கியமாக குறிப்பாக கிச்சன் ஐட்டம் வந்துட்டு நானும் என் அக்காவும் பாதி பாதி ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த சில்வர் ஜாமான்லாம் வாங்கி அப்புறமா பொண்ணுங்களோட கல்யாணத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சின்ன வயசு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே வாங்கி வைக்கிற பழக்கம் இருந்தது. ஸோ வந்துட்டு ஏகப்பட்ட சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான்கள் அவ்வளோ இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடுன்னு அங்கேயும் இங்கேயும் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதை வந்து எனக்கு டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சென்டிமெண்டல் ஒரு டச், இதை டீக்ளட்டர் பண்ணால் நம்ம வந்து தூக்கி போட்டுறக்கூடாது, ஸோ அதை ஓவர் கம் பண்ணி லெட் கோ பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை டீக்ளட்டர் கட்டர் பண்ணும்போது தான் எனக்கு அதை புரிஞ்சுது. ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பர்சனலான சில சென்டிமெண்ட்டான ஐட்டம், அவங்க யூஸ் பண்ண வாட்ச், கண்ணாடி அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் ஒரு மெமரி பாக்ஸ் மாதிரி போட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் எனக்கு இப்போது அதை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்கள் அம்மா இதை பார்த்தாலும் கூட நான் வந்து பாஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, நான் வந்து ஃப்யூச்சருக்கு போகணும் அப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா அதை தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். அண்ட் கிச்சனில் நான் டீக்ளட்டர் பண்ண ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த கப்பு பிளேட் அதிலெலாம் ஹேண்டில் ஏதாவது உடஞ்சிருக்கும் இல்லை க்ராக் ஆகிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம். அதுக்கப்புறமா வந்து நம்ம நிறைய கிளாஸ் பவுல்ஸ் பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரி க்ராக்கரி யூனிட்னு ஒன்று பண்ணி அதில் வைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருப்போம், ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி ஐட்டம் எங்கிட்டே நிறையா இருந்தது. அது அந்த கிஃப்டாக நிறையா அந்த மாதிரி வரும். அது யூஸ் ஏன்னா கிளாஸ் யூஸ் பண்ண ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுவும் குறிப்பாக கிட்ஸ் வீட்டில் இருக்கும்போது அந்த ஐட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர், ரீசண்டாக ரொம்ப நிறையா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நான் வந்து டிக்ளட்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் பேக்ஸ் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ வந்து எங்கிட்ட மிச்சம் ரெண்டு ஹாட் பேக்ஸ் இருந்தது, ஸோ அதை டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா டின்னர் வேர்ஸ் வந்துட்டு கிஃப்டாக வரும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம கிஃப்டாக வந்து செயின் மல்லிக்கட்டி வச்சுருக்காம பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துடலாம், இல்லைனா வந்து அது யாருக்காவது யூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், என்கிட்ட அவ்வளோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்தது, அதில் நான் அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் பேக்கிங் டிஷ்ஷஸ் வந்து நான் நிறையா பேக்கிங் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலில் நிறையா பேக்கிங் வீடியோஸ் இருக்குது. பேக்கிங் டிஷ்ஷஸ் நிறைய வாங்கி யூஸ் பண்ணதில் நிறையாவது ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாத்தையும் சும்மா சேர்த்து எல்லாத்தையும் பேக் பண்ணி லாஃப்ட் இருக்கும், லாஃப்டில் போட்டு வச்சுட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாத்தையும் ஒரு வேளையாக டிக்ளட்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எக்ஸ்பயரான ஃபுட் ஐட்டம்ஸ், ஏதாவது நான் சேனலுக்காக புதுசாக ஃபுட்டை ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ண பார்ப்பேன், ஆனால் அது சரி வராதுன்னா அது அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், எக்ஸ்பயரான ஐட்டம்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் ஆன நான்ஸ்டிக் குக்வேரை வந்து ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா வச்சுருந்தேன், அதெல்லாம் போட்டுட்டேன். அலுமினியம் வெசல்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தது, அதை போட்டுட்டேன். அப்புறம் வந்து எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ், அவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது, எல்லாத்தையுமே போட்டுட்டேன். அப்புறம் வந்து கரண்டி, ஏகப்பட்ட கரண்டி வாங்கியிருந்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்த சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நான் ரொம்ப டீக்ளட்டர் பண்ணேன். எப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட பிளேட்டு அண்ட் தட்டு டம்ளர் ஆல்ரெடி எல்லாமே நிறையா இருந்தது, ஆனாலும் எல்லாம் பழசுங்கிறதுனால நான் புதுசு வாங்குகிறேன். பட் புதுசு வாங்கினாலும் நான் பழசு தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன்.
ஸோ அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற நான் 5 பிளேட் தான் நாங்கள் ஒரு நாளில் 5 பிளேட் மாற்றி யூஸ் பண்ணுவோம். அது போக எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 2 பிளேட் இருக்குது. அப்புறம் அந்த சைனா வேரில் 3 பிளேட் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே வச்சில்ல, எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். இதே மாதிரி தான் மற்ற பாத்திரங்களுக்கும் இதே மாதிரி தான், எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிங் போர்டு வந்து நான் புதுசாக மாற்றினாலும் பழைய சாப்பிங் போர்டை வச்சுட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிங் போர்டு. அப்புறம் வந்துட்டு இந்த டேக்அவே ஃபுட் வாங்குவோம் இல்லையா, நம்ம ஜொமேட்டோவில் கூட வாங்குவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த சாஸ் பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க, மைனஸ் பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க, அந்த கண்டெய்னர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பழக்கமும் என்கிட்ட இருந்தது. அது எல்லாத்தையுமே அந்த டப்பா எல்லாத்தையுமே எனக்கு ஆர்கனைசராக யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்ததுன்னா ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது போக எக்ஸஸாக இருந்தது எல்லாத்தையுமே போட்டுட்டேன். அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் ஸ்டிக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருந்துருக்கேன், அதையுமே ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்ஸு வந்துட்டு காஃபி குடிக்கிற மக் வந்து அது வந்து கிஃப்டாக இப்போல்லாம் நிறையா மக்ஸு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது மட்டும் வச்சுருந்தேன். அண்ட் உடஞ்சது அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸாக இருக்கிறது அது எல்லாத்தையுமே போட்டுட்டேன். ஸோ கிச்சனில் வந்து நான் டிக்ளட்டர் பண்ண ஐட்டம்ஸ் இது தான். அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்க்கலாம். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் பேப்பர். இது வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக தான் நம்ம டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு பேப்பரையும் நம்ம பார்த்து டீக்ளட்டர் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஈஸியாக பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம எழுதி முடித்த டைரியெலாம் இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரண்ட்டி முடிஞ்ச இது இருக்கும், எக்ஸ்பயர்டான வாரண்ட்டி பேப்பர்ஸ் இருக்கும் அது. அப்புறம் இந்த எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மேனுவல்ஸ் வரும், அதெல்லாம் வந்துட்டு வச்சிருக்க தேவையே இல்லை, ஏன்னா நம்ம கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு பேப்பர்லாம் தேடிட்டு வேணாம், கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி சைட்டும் சேர்ந்தே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லாம் நிறைய பேர் வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறது பார்த்துருக்கேன். அதெல்லாமே வந்து இதெல்லாமே வந்து நான் இடைக்கு போட்டுட்டேன். அண்டு வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் இதெல்லாமே நான் வந்து இடைக்கு போட்டேன். அப்புறம் வந்து மேகசின்ஸ் வந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் பிடிக்கும், அதுக்காக ஃபுல் மேகசினும் நீங்கள் வச்சுக்க வேணாம், அந்த கிளிப்பிங்கை மட்டும் நீங்கள் கட் பண்ணி தனியாக ஃபைல் பண்ணிவிட்டு மிச்சத்தை நீங்கள் போட்டுடலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு புக்ஸ் சில புக்ஸ் வாங்கி ஆனால் அது படிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும், ஏன்னா அதுக்குள்ளே நம்மளோட மைண்ட் போகாது அந்த ஆத்தர் எழுதியிருக்க விதத்தில். இந்த மாதிரி புக்ஸ் என்கிட்டையும் இருந்தது. அண்ட் வந்து ஸ்கூல் காலேஜ் புக்ஸ் வந்துட்டு நானும் வச்சுருந்தேன். அந்த புக்ஸ்லாம் வந்து இந்த சில ஜியாகிரஃபி புக்ஸ்லாம் வச்சுருந்தேன், இதெல்லாம் வந்து நல்லா போட்டிருக்காங்க, இதெல்லாம் யூஸ் ஆகும்னு ஏன் அப்படி நான் நினச்சேன்னு தெரில, ஏன்னா அதை விட ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷன் வந்து இப்போ இருக்க குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் காலேஜ் புக்ஸை வச்சுருக்காதீங்க, அதை இடைக்கு போட்டுருங்க, இல்லைன்னா பழைய புக் கடையில் கொடுத்துருங்க, இல்லை உங்களுக்கு டொனேட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் டொனேட் கூட பண்ணலாம். அப்புறம் வந்து ஐடி ப்ரூஃபுக்கு வந்துட்டு ரொம்ப கிட்டத்தட்ட மஞ்சள் கலரில் ஆன ஜெராக்ஸ் காஃபீஸ் கூட வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதெல்லாம் போடும்போது நல்லா கிழிச்சு போட்டுருங்க. இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எல்லா ஐடி ப்ரூஃபையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபோன்லேயும் வச்சுட்டு கம்ப்யூட்டர்லேயும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்களாம் இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் இப்போ அப்படி தான் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்க் பென், இப்போ இருக்க ஸ்கூல்லலாம் வந்து இங்க் பென்னை வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இங்க் பென் தானே யூஸ் பண்ணுறாங்க, அது பேர் நான் மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ண இங்க் பென்ஸ் வந்து இப்போது தேவையில்லை, எனக்குன்னு சென்டிமெண்ட்டாக ஒரே ஒரு பென் இருந்தது. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டுட்டேன். அப்புறம் தீந்து போன ஸ்கெச்சஸ்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப கரைஞ்சி போய் சின்னதாக இருக்க பென்சில்லு கலர் பென்சில்ஸு, அப்புறம் எரேசர் ஷார்ப்னர் பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸ்லேயும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்போம், ஒரு 2-3 மட்டும் எரேசர் ஷார்ப்னர் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம். அண்ட் வந்துட்டு நோட் பேட் நோட்டு இதெல்லாம் வந்து தீந்து போயிருக்கும், நம்ம எழுதி முடிச்சிருப்போம் அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கிராஃப்ட் சப்ளைஸ் பண்ணலான்னு நினச்சி வாங்கியிருப்போம், ஆனால் நம்மளுக்கு பண்ணுற டைம் கிடச்சிருக்காது, இல்லை பண்ண இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும் அந்த மாதிரியான கிராஃப்ட் சப்ளைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓல்டு பழைய கேலண்டர்ஸ், டெய்லி ஷீட் கேலண்டர் ப்ளஸ் வந்து மந்த்லி கேலண்டர்ஸ் ரெண்டுமே சொல்கிறேன், அந்த மாதிரி நிறைய சேர்த்து வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் போட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு அதை வந்து மோஸ்ட்லி அதை வச்சுருந்து லைனராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் வச்சுருப்போம், ஆனால் இப்போ வந்து லைனரை நம்ம ஷெல்ஃபில் லைனராக யூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது, இதை விட பெஸ்ட் ஐட்டம்ஸாக கிடைக்கிது, அதனால தான் அதை போட்டு சொல்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்ட்ஸ், உங்களுக்கு வேணுங்கிற விசிட்டிங் கார்டில் வந்து மட்டும் வச்சுக்கிட்டுங்க, இல்லைனா அது ஒரு டைரியிலையோ இல்லை ஃபோன்லேயோ நோட் பண்ணிவிட்டு அந்த கார்டை போட்டுடலாம்.
அண்ட் வந்து கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸஸ். இப்போது வந்து ஏதாவது ஒரு அப்ளையன்ஸ் வாங்குவோம். ஸோ நாங்கள் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி தான் நாங்கள் எங்களோட தனி ஹவுஸ் நாங்கள் செட் பண்ணோம், நானும் என் ஹஸ்பண்டும். அப்போது தான் நாங்கள் புதுசாக நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். அப்போது வந்து அந்த ஐட்டம் அந்த பாக்ஸெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம். அது ஏன்னு எனக்கே புரியல, இப்போ நினச்சா எனக்கு புரியல. அந்த மாதிரி நிறைய பேர் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா வச்சுருக்கதே நான் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் வந்து உங்களுக்கு கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இல்லை அமேசானில் கூட நான் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து அந்த அப்ளையன்ஸோட கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் வச்சு வைக்கணும், இல்லை நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது தேவைப்படும் அப்படின்லாம் நினச்சி வச்சு வைக்காதீங்க. அது தேவையில்லாமல் இடத்த தான் அடிக்கும். உங்களுக்கு ரொம்ப வேணும் அப்படின்னா அதை மட்டும் கட் பண்ணி சின்னதாக்கி தனியாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும், எக்ஸஸாக இல்லாமல். ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். அதில் வந்து எக்ஸ்பயர் ஆன மேக்கப், அப்புறம் நம்மளுக்கு சூட் ஆகாத மேக்கப்ஸ் இருக்கும், உடஞ்சி போன அக்சசரிஸ், நம்ம தோடு வளையல் இதெல்லாம் ப்ரோக் ஆகிருக்கும், இல்லைன்னா கல்லெல்லாம் விழுந்திருக்கும். அப்புறம் மெடிசின்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பயர் ஆன மெடிசின்ஸ், நம்மளுக்கு என்னென்ன தெரியாத மெடிசின்ஸ். அப்புறம் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கியிருப்போம், ஆனால் நம்மளுக்கு சூட் ஆகிருக்காது, நம்மளுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காது, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். காஞ்சி போன நெயில் பாலிஷ் இருக்கும், எனக்கு வந்து ஃப்ரிட்ஜிலலாம் நெயில் பாலிஷ் வச்சு பழக்கம் உண்டு, அது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். அப்புறம் வந்து காண்டாக்ட் லென்சஸ், சன்கிளாஸஸ், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதது இல்லை உடஞ்சது. அப்புறம் நம்மளுக்கு பிடிக்காத பர்ஃப்யூம்ஸ், ஹேர் பேண்ட்ஸில் எலாஸ்டிக் போன ஹேர் பேண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்ஸில் வந்து ரொம்ப ஃபேடாகி போனது, ப்ரோக் ஆனது, அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்காதது இதெல்லாமே போட்டுடலாம். அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா சில்ட்ரன் கேட்டகரி. சில்ட்ரனோட கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன டாய்ஸ் கண்டிப்பாக போடலாம். அண்ட் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காத வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு போடுங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட்ஸ் பார்த்துட்ருந்தேன், அதில் வந்து அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து அவங்கக்கிட்ட கேட்காமல் நிறையா பொருளை எல்லாத்தையும் தூக்கி தூக்கி டிஸப்பியர் ஆகிற மாதிரி அந்த அவங்க குழந்தையாக இருக்கும் போது ஃபீல் பண்ணனால, வளர்ந்ததுக்கப்புறமா அவங்க ஹொரோடர் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷாப் ஹாலிக் மாதிரி அவங்க ஆயிட்டதாக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்து அந்த டாய் வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சதுன்னா டாய் வேணாமான்னு கேட்டுட்டு போடுங்க. அண்ட் வந்து இந்த சாஃப்ட் டாய்ஸில் வந்துட்டு இந்த முடியெலாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கும் அந்த மாதிரி டாய்ஸ் இதெல்லாமே வந்து தூக்கி போடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பாலிதீன் கவர்ஸ். இந்த பாலிதீன் கவர் சேர்க்குற பழக்கம் எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் எனக்கு வந்தது. பேக் பேக்காக சேர்த்து வச்சுருந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் ஒரு பேக் வந்து பாலிதீன் கவர் டிஸ்பென்சர் பேக் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ பாலிதீன் கவர்ஸ் தான் வச்சுருப்பேன். அண்ட் வந்து ஷாப்பிங் பேக்ஸ் நம்ம வந்து போத்தீஸ் சென்னைஸ், அது குறிப்பாக இப்போ தீபாவளி வேறு வருது, நம்ம போன வச்சுக்கோங்களேன் நிறைய ஷாப்பிங் பேக்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கு தேவை மேக்ஸிமம் ஒரு 4-5 பேக்ஸ் தான் தேவைப்படும். வேணால் எக்ஸசைஸ் இன்னொரு 2 சேர்த்து வச்சுக்கோங்க, மிச்சத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம். அண்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத கிளீனிங் சப்ளைஸ், அப்புறம் வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், ஆனால் அது எதுக்காக அது யூஸ் பண்ணுற ரிமோட் கண்ட்ரோல்னே தெரியாமல் அப்படி இருக்கும். எக்ஸ்பயர் ஆன பேட்ரிஸ், அப்புறம் வந்து ஒயர் சார்ஜர்ஸ் எதுக்காக இருக்குன்னே அது தெரியாது, எதுக்கு உள்ளதுன்னே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அப்புறம் உடஞ்சி போன ஹெட்ஃபோன்ஸ், ஸ்க்ராட்ச் ஆன டிவிடி சிடி, நம்மளுக்கு பிடிக்காத வீடியோ கேம்ஸ், அப்புறம் வந்துட்டு டெட் பிளான்ஸ், அதாவது காஞ்சி போய் இருக்கும் டெட் பிளான்ஸு, அது தூக்கி போட மனசு இல்லாமல் நான் வச்சுருந்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் தூக்கி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு பிடிக்காத ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நான், அதெல்லாம் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டேன் இன்னொருத்தங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு சொவீனியர்ஸ், நம்ம எங்கேயாவது போனால் வாங்குவோம் இல்லையா, அது வந்து நிறைய உடஞ்சி போயிருக்கும், ஐயோ இது உடஞ்சி போச்சு ஞாபகார்த்தமாக வாங்கணும்னு சொல்லி அதோட ஹோல்ட் பண்ணாதீங்க, அதை நம்ம ஃபோட்டோஸ் கண்டிப்பாக எடுத்துருப்பீங்க, அதை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொவீனியர்ஸ், அப்புறம் கேண்டில்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக கரைஞ்சி போய் சின்னதாக இருக்கும், அது அந்த மாதிரி சேர்த்துலாம் நான் வச்சுருந்துருக்கேன், அது அதெல்லாத்தையும் போட்டேன். அண்ட் வந்துட்டு பழைய படத்தோட சீடிஸ், இப்போலாம் சீடிஸ்லாம் நம்ம வாங்கினதே கிடையாது, பட் அந்த டைமில் வாங்கின சீடிஸ் நிறையா இருந்தது, அது எல்லாத்தையுமே போட்டுட்டேன். ஒரு சில பேர் கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, கிஃப்டாக வந்திருக்கே அப்படின்னு ஒரு இதில் கான்ஷியஸில் நம்ம வந்து அதை வச்சுருப்போம். நீங்கள் அவங்கள நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த கிஃப்ட் பிடிக்கலன்னா நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணிடுங்க, இல்லை யாருக்காவது யூஸ் பார்க்கணும்னா அவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன கேஜெட்ஸ்லாம் நிறையா இப்போ வருது, அது நீங்கள் யூஸ் பண்ணாததாக இருந்தால் அதை தாராளமாக போட்டுடலாம். அப்புறம் வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆனது இல்லை எக்ஸஸாக இருக்கிற பில்லோஸ், குஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு கிளாக்,
உடஞ்ச புதுசாக கிளாக் வாங்கினாலும் பழைய கிளாக்கு அலாரம் கிளாக்கு இதெல்லாம் நம்ம நான் வந்து சேர்த்து வச்ச பழக்கம் எனக்கும் இருக்குது. அது மாதிரி ரெண்டு மூணு கிளாக்ஸ் நான் போட்டேன். அப்போ வந்து ஃபியூஸ் போனது பல்ப்ஸ் இருக்கும், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணாத இல்லை எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாத டூல்ஸ் இருக்கும், அப்புறம் வந்துட்டு பழைய கிரைண்டர், பழைய மிக்சி, பழைய டிவி, ஹீட்டர், அயன் பாக்ஸ், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பழைய உடஞ்சி போன இல்லை பழசு இல்லை உங்களுக்கு தேவையில்லாத ஃபர்னிச்சர், நம்ம பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்கும். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் வச்சுருப்பேன், நீங்கள் என்னோடய ஹோம் டூர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை நான் போட்டுட்டேன். அண்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னு அதாவது ஒரு மிஷின் இல்லை எக்யூப்மெண்ட் ஏதாவது வாங்கியிருப்போம், ஆனால் அது யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் ஓஎல்எக்ஸில் போட்டு சேல் கூட பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நிறைய டிக்ளட்டர் பண்ணேன், ஏன்னா என்கிட்ட நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்தது. ஸோ என்னோடய 91 ஐட்டம்ஸையும் நான் சொல்லிட்டேன், இந்த லிஸ்ட்டு கீழே இருக்குது, உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். டிக்ளட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவ்வளோ ஐட்டமே தூக்கி போட்டோமே அப்படின்னு நான் டிக்ளட்டர் பண்ணும்போது எனக்கு லைட்டாக அந்த ஃபீலிங் அப்பப்போ வந்தது தான் இல்லைங்களே. ஆனால் டிக்ளட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஃப்ட்டை பார்க்கும்போது என்னோடய மூணு லாஃப்டில் ஒரு லாஃப்ட் வந்து ஃபுல்லாக எம்டி, இன்னொரு லாஃப்டில் எனக்கு வேணுங்கிற ஐட்டம் மட்டும்தான் லாஃப்டில் இருக்குது. சில வீடியோ பார்க்கும்போது என்ன வேண்டாத பொருள்லாம் போட்டு வச்சுக்கான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் வீட்லேயும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸே இப்போ எங்ககிட்ட கிடையாது. அண்ட் வந்து இதெல்லாம் லாஃப்ட் டூர் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. லாஃப்டில் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிறதை வைக்கிறதுக்கு தான் லாஃப்ட். ஸோ வந்து முக்கியமாக வந்து லாஃப்ட்டை வந்து க்ளீன் பண்ணணும்னாலே எனக்கு வந்து ரொம்ப ட்ரெட்டிங்காக இருக்கும். இந்த தீபாவளி பொங்கல் வரும்போதெல்லாம் ஐயோ லாஃப்ட்டை க்ளீன் பண்ணணுமே ஓப்பன் பண்ணணுமேன்னு இருக்கும். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை, ஏன்னா லாஃப்ட்டில் என்னென்ன இருக்குது எனக்கு இப்போ கேட்டால் கூட தெரியும். ஸோ வந்து அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அண்ட் வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் திறந்தாலே எனக்கு எல்லாமே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் தான். அண்ட் என் ஹஸ்பண்ட் அவரோட ட்ரெஸ்ஸுக்கும் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய 4 பையன் கூட அவனோட ட்ரெஸ்ஸை அவனே போய் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறான். ஸோ அவ்வளோ ஆர்கனைஸ்ட் ஆகிடுச்சு வீடு, அதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வரேன். அண்ட் கிச்சனில் எனக்கு வந்து சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 12 நான் சமைக்க கற்றுக்கிட்டேன், அப்போலேருந்து சமைச்சிட்ருக்கேன். அண்ட் வந்து இப்போ வந்து எனக்கு இன்னமும் சமைக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. அண்ட் அதை விட எனக்கு வந்து போய் குயிக்காக சமைச்சிட்டு வர முடியுது. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு க்ளீன் பண்ணுறது யாருக்குமே பிடிக்காத வேலை தான், ஏன்னா அது வந்து கஷ்டப்பட்டு ஒரு டல்லான ஒரு வேலை தான் அது. எனக்கு வந்து இப்போ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஒரு நாளைக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் செலவு பண்ணேன்னா போதும், நான் டக்குன்னு க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பயன்களெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஜாய், ஹோம் மேக்கிங்கோட ஒரு ஜாய் இது. ஸோ வந்துட்டு இந்த எம்டி ஸ்பேஸஸை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இல்லை, ஆக்சுவலாக எனக்கு லெட் கோ பண்ணது வந்து எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ வந்து நீங்களும் வந்து டிக்ளட்டர் பண்ணுங்கள், உங்கள் வீடை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். தீபாவளி வந்துட்டுருக்கு. ஸோ உங்களோட க்ளீனிங் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டிக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். அப்புறமா வீடை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.